ஐடி ஸ்குவாட். இன்னைக்கு காலையில நான் தூங்கி எந்திரிக்கும் போது என்னுடைய டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அந்த டார்கெட் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 27,000 ஏர்ன் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன், தூங்கும் போதும் நம்மளால ட்ரேட் பண்ண முடியுமா, தூங்கும் போதும் சம்பாதிக்க முடியுமா, ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான ப்ரூஃப் யார்ட்டையாவது இருக்கான்னு கேட்டா யார்ட்டையுமே இல்லை. ஏன்னா மார்க்கெட்ல ஆஸ் எ பிகினிங் ஸ்டேஜா உள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் எடுத்துட்டு ஐயோ ட்ரேட் போகுமா போகாதா பயந்து 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 அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நைட் ஃபுல்லா தூங்காம அப்படியே பாட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம். அது டார்கெட்டா இருக்கட்டும் ஸ்டாப் லாஸ் இருக்கும் ஒரு ப்ராப்பரான ஸ்லீப்பிங் இருக்காரு. ஆனா உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராப்பரான என்ட்ரி எடுத்துட்டு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் ப்ராப்பரான டார்கெட் இந்த ரெண்டு விஷயத்தையும் பிளேஸ் பண்ணிட்டு நீங்க நிம்மதியா தூங்கலாம். ஆனா அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்களுடைய ப்ராசஸ் மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் முடியும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்க என்னதான் தேர்தல் எடுத்தாலும் அந்த தேர்தலை பார்த்து பயம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா தேர்தல் எடுக்கிறதுக்கு முன்னாடி பயம் இருக்காது, எடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ போகுமா போகாதா இந்த மாதிரி பயந்து பயந்து நிறைய பேர் தூக்கம் ரொம்பவே ஸ்பாயில் ஆகும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அது தேர்தலுக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு ப்ராப்பரான தூக்கம். ஏன்னா இந்த ஜாப் அதாவது ட்ரேடிங் அப்படிங்கிற ஜாப் ஒரு மைண்ட் செட்டை பேஸா வச்சிருந்த ஜாப் தான். அப்போ நம்ம மைண்ட் செட் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கோ அப்பதான் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். எனக்கு சில கமிட்மெண்ட் இருந்ததுனால ட்ரேட்ஸ் எடுக்கல. ஸோ ஆஃப்டர் தட் நான் நேற்று என்னோட மைண்ட் செட்டை கிளியர் அவுட் பண்ணிட்டு ஸோ மண்டே ஸ்டேட்குள்ள என்டர் ஆன ஒரு ப்ராப்பரான கிளியரான செட்டப் கிடைச்சிச்சு. ஆஃப்டர் தட் நான் எடுத்தேன். ஆனா இந்த இடத்துல நான் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸும் எந்த ஒரு விஷயமும் யூஸ் பண்ணல. சிம்பிள், நான் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை தெளிவா யூட்டிலைஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்டோட லெவலை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல நான் தேர்ந்தெடுத்தேன். தேர்ந்தெடுத்து ஒரு 27,000 ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். நான் ப்ராஃபிட் புக் பண்ண உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பீங்க. ஸோ அந்த ப்ரூஃபையுமே இந்த இடத்துல ஷோ ஆஃப் பண்ணுறேன். ஸோ நல்லா பாத்துக்கங்க. ஸோ 27,000 நான் பண்ணியிருக்கேன், அதாவது $300 USD கேட்ல என்னோட என்ட்ரி ப்ரைஸ், என்னோட எக்ஸிட் ப்ரைஸ், என்னோட டைமிங் முடக்கணும், டேட் முடக்கணும் இந்த இடத்துல இருக்கேன். நல்லா பாத்துக்குங்க. ஓகே, இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன், ஸோ அஸ் எ லேர்னிங் பர்பஸ்க்காக தான். ஏன்னா நிறைய பேர் ஒன்று தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா, ஒருத்தன் ப்ராஃபிட் பண்ணனா அவன் பின்னாடியே தான் நோக்கி ஓடுமே தவிர, இப்போ நான் 27,000 ப்ராஃபிட் பண்ணேன், நீ 27,000 பெரிய பில்டப் பண்ணாரம்பாங்க. எனக்கு அது பெரிய அமௌண்ட் தான். ஏன்னா 1:3 அதாவது 3% பண்ணியிருக்கேன் என்னோட கேபிட்டல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 10 lakhs கேபிட்டல் தான். ஓகேங்களா, அந்த 10 lakhs கேபிட்டலில் நான் 30,000 நான் ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கம்போது இட்ஸ் என்ன, எனக்கு அது போதும். இந்த 30,000 என்னோட 1 month எக்ஸ்பென்சஸை என்னால் கவர் அப் பண்ண முடியும். ஓகேங்களா, ஆனால் எனக்கு வந்து என்னோட மந்த்லி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10%. ஆக்சுவலி உங்கள்ட்ட ஒரு 5% நான் ப்ராஃபிட் பண்ணி காமிச்சிட்டேன், ஒரு $500, அப்புறம் ஒரு 9,000 லாஸ் ஆச்சு. இதெல்லாம் நான் இப்போ எல்லாம் பண்ணப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் 7% ப்ராஃபிட்ல தான் நான் இருக்கேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி டிராவல் பண்ண போனோங்கிற மைண்ட் செட்டை டிசைட் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி டிராவல் பண்ணுமே தவிர, நிறைய பேர் வந்து 27,000 பண்ணிட்டு நீ பெரிய பண்ற அவங்களாம் 1 lakh பண்றாங்க போல. நான் அவங்களுக்காக இருக்காங்க போல, எனக்காக பண்ண ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பர்சனால எவ்வளோ அளவுக்கு டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த டெபாசிட்டை வச்சு தான் நான் காமிச்சிக்கிறேன். நான் நினைச்சேன்னா 1 crore வச்சு டெபாசிட் பண்ணி காமிக்கலாம், 10 crore வச்சு நான் டெபாசிட் பண்ணி காமிக்கலாம், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஏன்னா எனக்கு வந்து ஒரு பேராசையை தூண்டுறதுக்கான எண்ணங்கள் கிடையவே கிடையாது. ஒரு நார்மலான பர்சன் இப்படி தான் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக தான் நான் இருக்க விரும்புறத தவிர, மற்றவங்கள மாதிரி 2 lakh ப்ராஃபிட் பண்ணிட்டேன், 10 lakh ப்ராஃபிட் நினைக்கிறேன் இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணுறதுக்கு எனக்கு சொல்லி கூட விருப்பம் இல்லை. நான் நினச்சேன்னா அழகா ஃபண்டட் அக்கௌண்ட்டு $300,000 அக்கௌண்ட் தராங்க, அழகா அதுல ப்ராஃபிட் பண்ணா காமிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். எனக்கு அப்படிதான் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை. என்னால் எந்த ஸ்டேட் அதாவது ஃபண்டட் அக்கௌண்ட் பண்ணலாம் பண்ணிருக்கோம்னா அதை பத்தி நான் ஸ்கேம்ஸ் போடுறேன். அந்த மாதிரி ஸ்கேமான ஒரு விஷயத்துல ஸ்கேமா உங்கள்ட்ட நான் காமிக்க விரும்பல. ஓகேங்களா, ஸோ அதை பத்தினா டீட்டெயில்ஸுமே நான் கொடுக்குறேன். ஸோ சி ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் நான் இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறது. கம் டு மை ஸ்கிரீன். ஏன்னா நான் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணது 4 hours அந்த டெய்லியை வச்சு தான் அனலைஸ் பண்ணேன். ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மேஜர் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் இருந்துகிட்டு இருந்துச்சுங்க மார்க்கெட்டு. ஸோ அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத யூட்டிலைஸ் பண்ணி, ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நான் லைன்ஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் யூட்டிலைஸ் பண்ணேன். ஸோ அப் ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ணி என்னுடைய ஸ்விங் லோஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் லோஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, ஸோ ஸ்விங் லோ அண்ட் தென் ஸ்விங் ஹை அண்ட் தென் ஸ்விங் லோ தென் ஸ்விங் ஹை அப்படிங்கிற மாதிரி நான் டிட்டர்மைன் பண்ணேன். டிட்டர்மின் பண்ணிட்டு இந்த ஃபுல் இம்பல்ஸுக்கு இதை எடுக்கும்போது ஆக்சுவலி இது ஒரு கிளியரான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் இது ஒரு நல்ல கீ சப்போர்ட்டிங் ஏரியாவும் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா,
அண்ட் தென் ஒரு கீ சப்போர்ட்டிங் ஏரியாவாகவும் இருந்துச்சுங்க. ஸோ அதுதாங்க ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ணுவேன். ஸோ ஆஃப்டர் தட் ஒரு ட்ரெல்லைனுமே ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிளியரான ஏரியாவாகவும் இருந்துச்சு. ஸோ மாடர்ன் கன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. இதெல்லாம் பேஸ் அவுட்டாக வச்சேன். எனக்கு மார்க்கெட் மேலே தான் போகும், ஏன்னா ஒரு நல்ல கீ ஏரியாவாகவும் இருக்குது, ரீட்டேஸ்மெண்ட் ஏரியாவாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் யோசித்தேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு மார்க்கெட் மேலே போகும்னு தெரியும். சி மேலே போகுங்கிறத நான் யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி 15 மினிட்ஸில் நான் தேர் எடுக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ நான் என்ன பண்ணேன், 15 மினிட்ஸ்லேயே தேர் எடுக்க ப்ராபபிலிட்டியாக பண்ணேன். அப்போது இங்கே என்ன பண்ணிருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரெண்ட், அதாவது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போவோம், இதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படிங்கிறதுக்கான வேலிடேஷன் எனக்கு வேணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் ஷிஃப்ட் நடந்துருக்கான்னு பார்க்கறேன். எஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் திங் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சு, மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னு தெரியுது. ஆனால் உடனே மேலே போயிருமான்னு கேட்டால் இல்லை, நான் பார்க்கும்போது இந்த இடத்துல லோ கிட்ட இருந்துச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை நான் யோசிச்சு வச்சுருந்தேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் டாமினேட் பண்ணி மார்க்கெட் இப்படி போயிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிடும். இல்லை இந்த லோஸை டாமினேட் பண்ணிட்டு இந்த சப்போர்ட் இருக்கு பாருங்க, இந்த லைன் ஒன்று வரைஞ்சி வச்சுக்கோங்க, இதை டிட்டர்மைன் பண்ணி பிரேக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். இதை என் ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் டைமில் நான் சொன்னது, கீழே வந்துச்சுன்னா இந்த மொமெண்டமுக்கு, இந்த மார்க்கெட்டோட அப் மொமெண்டமுக்கு ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கும், இந்த ஸ்விங்குக்கு ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் யோசிச்சு வச்சுனேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இது தெளிவாக சொன்னேன். அதே மாதிரி நேற்று நைட்டு ஒரு 9 to 10 o'clock எனக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரி மேலே எடுத்துட்டு, அண்ட் ஆக்சுவலி நைட்டு 10 to 12 மேட்ச் எடுத்துட்டு இருக்கப்போ. சரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துக்கு வரும்னு தெரியும், இது கீழே போகிறதுக்கான சான்சஸ் இல்லை, பிகாஸ் ஆஃப் கீழே போகிறதுக்கான எந்த ஒரு இம்பேலன்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணும், ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணும்னு தெரியும், ஆனால் எப்போ போகும் அப்படி எதோ எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு ட்ராப்பிங் மார்க்கெட் இருக்கு, கண்டிப்பாக அது உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 1 minute நான் ட்ராவல் பண்ணேன். 1 minute ட்ராவல் பண்ணும்போது எனக்கு இங்கே ஒரு மாடல் கிடைச்சிச்சு. அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு, நேற்று நைட்டு நான் பார்க்கும்போது இங்கே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பையர்ஸும் செல்லர்ஸும் ஓரளவு அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. சரி அடிச்சுக்க ஆரம்பிச்சுதான் கண்டிப்பாக மார்க்கெட்டோட மாடலில் வந்து ரிலாக்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது இந்த இடத்துல ஸோ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் உடனே என்ட்ரி போனான்னு பார்க்கப்போ நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்ததுனால டக்குன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல மார்க்கெட் இருந்துச்சு. ஓகே இதுதான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்னோட ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு என்ட்ரியை செட் பண்ணேன். ஸ்டாப் லாஸை இந்த ஜோனுக்கு கீழே வச்சேன், ஏன்னா இது ஒன்று ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஏரியா, இந்த ஜோனை எந்த ஏரியாவில் வந்தாலும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜோனுக்கு கீழே வச்சேன். ஸோ ப்ராப்பராக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் கிளாஸ் முடிக்கும் போதே இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸை என்ட்ரி மூவ் பண்ணேன். அதாவது இன்கேஸ் எனக்கு மார்க்கெட்டு நெகட்டிவாக மூவ் ஆனாலும் எனக்கு லாஸும் கிடையாது, அதேமாதிரி ப்ராஃபிட்டும் கிடையாது, நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ப்ராப்பரான டார்கெட்டை கேப்சர் பண்ணி வச்சுருந்துச்சு. அதோடைய $300 ஸ்க்ரீன்ஷாட்டே பார்த்து வேணா இங்கேயே நான் அட்டாச் பண்ணேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள், ஓகேவா, என்ட்ரி ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் எல்லாத்தையும் நீங்கள் வேலிடேட் பண்ணேன். இப்படிதான் ஒரு ட்ரேட் செட்டப்பை எடுக்குமே தவிர, இஷ்டத்துக்கு நான் எல்லாத்தையும் நான் ட்ரேட் பண்ண போறேன், எல்லாத்தையும் கிடைக்கும், எனக்குன்னு ஒரு என்ட்ரி மாடல் கிடைக்கணும், அது வரைக்கும் நான் எப்படி வெயிட் பண்ண போறேன், இந்த இடத்துல என்ன மாதிரி டிராவல் பண்ண போறேன், இதெல்லாம் நீங்க மைண்டை செட் பண்ணா மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங்க ப்ராப்பராக பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் எல்லாத்துலையும் ட்ரேட் பண்ண போறேன், எல்லாத்துலையும் ப்ராஃபிட் பண்ண போறேன் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய லாசஸ் கொடுக்க போறோம். ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு இவ்வளவுதான், இதுவே ஒரு பெரிய அமௌண்ட், அதுக்கு நான் எப்படி சர்வே பண்ண போறேன், எந்த மாதிரி குவாலிட்டியான ட்ரேட்ஸ் எடுக்க போறேன், ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அது குவாலிட்டியான ட்ரேடா எப்படி அதை மாத்திக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால சர்வே பண்ண முடியும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல போறேன், டேஜினியஸோட கோர்ஸ் லான்ச் பண்ணிருந்ததை வச்சு இப்போ கொஞ்சம் ஹை ப்ரைஸா இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஆஃபர்ஸ் ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வெஸ்ட். அதை பேஸ் அடிப்படையா வச்சு எங்களோட கோர்சஸ்ல சில சேஞ்சஸ் சில ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் அங்கே லான்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பேமெண்ட் பண்ண முடிஞ்சவங்க அந்த மாடல் எடுத்துக்கோங்க, பண்ண முடியல என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு மாடல், அப்புறம் எனக்கு இதெல்லாம் தேவை இதெல்லாம் தேவை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்கோம். ஸோ மோடர்ன் 4 ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நாங்கள் லான்ச் பண்ணி, பேசிக்கு, லைட்டு, அட்வான்ஸு, ப்ரீமியம், இந்த மாதிரி ஒரு 4 பேக்கேஜை வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு கனெக்ட் பண்ணி 6500 ஃபீஸ்லேருந்தே உங்களுக்கான கோர்சஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸோ இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப லோயஸ்ட் ஃபீஸ் கொடுக்குற ஒரு கார்பரேட் கம்பெனி நம்மளாக மட்டும்தான் இருப்போங்கிறத இந்த இடத்துல ஹாப்பியாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் அந்த கோர்சஸ் இருக்கணும் விருப்பம் இருக்கு, இந்த ஃபீஸ் செஞ்சுருக்க கோர்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், நீங்களும் தாராளமாக கோர்சஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பை பை, சீ யூ ஆல்.